நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து சிஆர்டி கிட்டு, புது கிட்டு கிட்டு. ஓகே, ஆனால் அந்த கிட்டை அப்படியே லோட் பண்ணி கொடுக்காம நாம் என்ன செய்யணும், ஃபால்ட் வராமல் இருக்க நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸில் போட்டிருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டரை மாற்றி விடணும். ரெண்டாவது, செகண்டரி சைடு இருக்கக்கூடிய பி ப்ளஸ் கெப்பாசிட்டரு, வெட்டிலேசிக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டர், கண்ட்ரோல் செக்ஷனில் போகக்கூடிய இந்த கெப்பாசிட்டர், இந்த மூணு கெப்பாசிட்டியும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கெப்பாசிட்டிலாம் எப்போ போட்டிருக்காங்க நமக்கு தெரியாது. இந்த கெப்பாசிட்டர் பி ப்ளஸ் கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால எல்லோட்டையும் நமக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பின்னில் போட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு ஜீனர் வரும், ஜீனர் போடாமல் வச்சுருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் செட்டாப் பாக்ஸ்லேருந்து ஹை வோல்டேஜ் வர்றப்ப ப்ராசர் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஜீனர் போடணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீனர் டையோடு இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்து 5.1 வோல்ட் ஜீனர் டையோடு போட்டாச்சு. கண்டிப்பாக இதை நம்ம டையோடு போடணும். இதுபோல் இந்த பாயிண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, இந்த 5 பாயிண்ட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா புதுக்கிட்டு அடுத்தடுத்து நம்மள்கிட்ட கம்ப்ளைண்ட் வராமல் நல்லபடியாக ஓடிட்டுருக்கோம். நன்றி.